மூன்று போட்டிகள் கொண்ட இலங்கை இந்தியா டெஸ்ட் தொடரில் மூன்றாவது போட்டி நேற்று நடைபெற்றது. இதன் முதல் இன்னிங்ஸில் இலங்கை 135 ரன்களில் சுருண்டு ஃபாலோ ஆன் ஆனது. இந்த டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். களமிறங்கிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 122.3 ஓவர்களில் 487 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. ஷிகர் தவான் 119, ஹர்திக் பாண்டியா 108 ரன்கள் விளாசினர். இந்த நிலையில் தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இலங்கை அணி 135 ரன்களுக்குள் சுருண்டது. அதிகபட்சமாக கேப்டன் தினேஷ் சண்டிமால் 48 ரன்கள் சேர்த்தார். சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்திய இந்திய அணியின் குல்தீப் யாதவ் 4, அஸ்வின் மற்றும் முகமது சமி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் காரணமாக இந்திய கேப்டன் விராட் கோலி இலங்கை அணிக்கு ஃபாலோ ஆன் வழங்கினார். எனவே 352 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இலங்கை அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. இந்த போட்டியில் 3 நாள் ஆட்டம் மீதமுள்ள நிலையில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது. ஏற்கனவே நடந்த முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுமே 4வது நாளில் நிறைவு பெற்றது. தற்போது 3வது டெஸ்ட் போட்டியும் அதைவிட குறுகிய காலத்தில் நிறைவடைய வாய்ப்புள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகம் நிலவுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியைச் சேர்ந்த வினோத் சர்மா, விகாஸ் சௌத்ரி மற்றும் முகேஷ் அகர்வால் ஆகிய 3 பேர் சூதாட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து செல்போன்கள், கம்ப்யூட்டர்கள், எல்இடி டிவிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் நடந்த விசாரணையில் 4 கோடி ரூபாய் அளவில் சூதாட்டம் நடந்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. சாப்ட்வேர் ஒன்றின் உதவியுடன் வாடிக்கையாளரின் அனைத்து கால்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிலேயே அவர்களின் கணக்குகள் மற்றும் தகவல்கள் பராமரிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான வினோத் சர்மா கடந்த 2015 ஆண்டில் IPL போட்டிகளில் சூதாட்டத்தில் ஈடுபட்டவரான முகேஷ் சர்மா என்பவரது சகோதரர் ஆவார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.